காவேரி மருத்துவமனை சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று காவேரி மருத்துவமனை பல்நோக்கு மருத்துவமனையாக இருந்தபோதும் நாம் குடும்ப நல மருத்துவ மையத்தை இந்த மருத்துவமனையில் இன்று தொடங்க இருக்கிறோம். இந்த குடும்ப நலத்துறையை வந்து துவக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் கேர் அதாவது நல்வாழ்வுத்துறையில் முக்கியமானது வந்து பிரைமரி செகண்டரி ட்ரெஷரின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு குவாட்டினரி கேர் சென்டர் அப்படின்னு நம்ம இருக்கிறோம். பிரைமரி அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்ப நல மருத்துவர், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றது தான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர். முன்னாடி நம்ம எம்பி கலாநிதி சொன்ன மாதிரி 60ல் வந்து ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, வீட்டில் இருக்க பெரியவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, வீட்டில் இருக்கவங்க யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, அவங்க ஃபஸ்ட்டு வந்து குடும்ப நல மருத்துவரை பார்ப்பாங்க. அவர் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மருந்தை வந்து அவருடைய கிளினிக்லேயே கொடுப்பார். என்ன பேசிக்கான இன்வெஸ்டிகேஷன் இருக்கோ அதை அங்கேயே பண்ணுவார். அது ரொம்ப அஃபோர்டபுளாக வேறு இருக்கும் அந்த ஃபேமிலிக்கு. ரெண்டாவது, அந்த ஃபேமிலியில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு என்ன இது இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியும். அவங்களுக்கு என்ன பழக்க வழக்கம் இருக்குது கூட அந்த மருத்துவருக்கு தெரியும். முக்கியமாக வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து சில பேருக்கு வந்து சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா, அவங்க சின்ன வயசுலேருந்தே உனக்கு சுகர் வர்ற இது இருக்குது, அதனால் நீ இதெல்லாம் சாப்பிடாது அப்படின்னு சொல்கிறதுல ஆரம்பித்து அவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்குறதுலேருந்து எல்லாமே வந்து அவங்க பார்த்துப்பாங்க. ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு இருக்கிற பழக்க வழக்கம் கூட அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ என்னுடைய நான் குழந்தையாக இருந்தபோது இந்த குடும்ப நல மருத்துவர் வந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு பர்சன் அவர் கிளினிக்கில் போவார், ஃபஸ்ட்டு பாக்கெட்டில் இருக்கிறதுலாம் எடு அப்படின்னு வார். அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது ஒரு சிகரெட் பாக்கெட் அவர் வத்தி பட்டி வச்சுருந்தா கூட இன்னும் நீ இதெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு ஒரு கண்டிப்புடன் சொல்லுவார். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய இதில் வந்து இழந்துட்டோம். ஸோ இதை வந்து ரீஇன்வென்டிங் சொல்லுவாங்க. அதாவது இதை வந்து நம்ம வந்து புதுசாக எதுவும் பண்ணல, ஏற்கனவே இருந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கும் ஒரு குடும்ப நல மருத்துவ மையம். அதில் வந்து மக்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளான காஸ்ட், ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்ன்ற கன்சல்டேஷனும், அதே மாதிரி ஒரு சீப்பான மருந்துகளும், அனாவசியமான டெஸ்ட்லாம் எல்லாமே பேசிக் டெஸ்ட்டு அங்கேயே பண்ணிக்கிற மாதிரியும், தேவைப்பட்டால் தான் அவங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வரணுன்றது தான் இந்த 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 கிளினிக்குடைய இந்த மருத்துவ மையத்துடைய நோக்கம். ஆக்சுவலாக இப்போ முதற்கட்டமாக எங்ககிட்ட வந்து நாங்கள் வந்து ஆழ்வார்பேட்டையில் வந்து காவேரி ஆரம்பிக்கும் போது டாக்டர் கவிதா எங்கள் கூட இணைஞ்சி அதை ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஆழ்வார்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு காவேரிக்கு வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு முதல் அவங்களுடைய சொந்தமாக அவங்க நினைக்கிறது டாக்டர் கவிதாவை தான். அதே மாதிரி நாங்கள் வந்து எல்லா சென்னை முழுவதும் ஒவ்வொரு மையத்துலேயும் ஒரு ஒரு பர்சன் அந்தந்த ஃபேமிலியோடு கனெக்டடாக இருக்கணும், அவங்க வந்து அந்த ஃபேமிலியை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குடும்ப நல மையமாக ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம். ஆக்சுவலாக இதுதான் எங்களுடைய நோக்கம். அதே மாதிரி பிரைமரி கேர் அப்படிங்கிறது ப்ரைவேட் செக்டர்லையும் இருக்கணும், இது வந்து கவர்மெண்ட் செக்டரில் மட்டும் இருக்கக்கூடாது, ப்ரைவேட் செக்டர்லையும் கொண்டு வரணும். அதே மாதிரி அஃபோர்டபிலிட்டியை வந்து கண்டிப்பாக வந்து கீழே வச்சுக்கணும். இதனால் வந்து அவங்களே போய் இப்போ என்ன பண்ணுறாங்க, பாதி பேர் வந்து சின்ன தலைவலி சின்ன இது அப்படின்னா நேராக மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறாங்க. இப்போ ப்ரைமரி கேர் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்க ஃபார்மசிஸ்ட் தான் ப்ரொவைட் பண்ணுறாரு. அவர்கிட்ட போய் ஏதோ ஒரு மருந்து கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மருத்துவரையும் அணுகி தரமான மருத்துவத்தை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம். அதே டைமில் அவங்களுக்கு வந்து ஒரு வியாதி இருக்குதுங்கிறத வந்து இயர்லியராக கண்டுபிடிக்கிற இதுவும் வந்து அவங்களுக்கு தான் இருக்குது. முதல்லையே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்ட் அமைச்சு அவங்களுக்கு அந்த வியாதி பெரிய வியாதி ஏதாவது இருக்குமோ அப்படின்றத வந்து ஸ்க்ரீன் பண்ணுறதும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதையும் நம்ம திரும்பி கொண்டு வரணுன்றது நம்மளுடைய இது. அதே மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு பழக்க வழக்கங்களில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ், அதாவது எந்த மாதிரி உடல் உணவு எடுத்துக்கணும், எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், எவ்வளோ அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம், எவ்வளோ அளவுக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க சந்தேகங்கள் தீர்த்துக்கிற ஒரு மையமாகவும் இருக்கும். அதே மாதிரி வேக்சினேஷன்ஸு குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு இன்றைக்கி குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் இன்றைக்கி வேக்சினேஷன் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ அந்த வேக்சினேஷனுக்கு அட்வைஸ் பண்ணுறது, இந்த வேக்சின் எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதா, எந்த வேக்சினை எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கும் ஒரு அது அந்த மையம் வந்து உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஹெல்த் கேரில் இருக்க எல்லா டவுட்ஸையும் வந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடமாக அது வந்து செயல்படும். இதுதான் வந்து எங்களுடைய நோக்கம். இதை வந்து மருத்துவமனைக்குள்ளேயே நாங்கள் ஆரம்பிக்கிறோம்.
இப்போ இங்கே வந்து இந்த நெய்பர்ஹுட்டில் இருக்கிறவங்க எங்களுக்கு ரொம்ப பழக்கமானவங்க. இப்போ நான் இங்கே வந்து மருத்துவ கண்காணிப்பாளராக இருக்கேன், நான் எல்லா பேஷண்ட்டையும் பார்க்குறேன், நிறைய பேர் எனக்கு நண்பராக வராங்க. என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்தவுடனே ஃபஸ்ட்டு என்னை தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாங்க. இப்போது மீட் பண்ணிவிட்டு டாக்டர் எனக்கு கொஞ்சம் காலில் ஏதோ ஒரு ஓடுற மாதிரி இருக்குது, அது வலி மாதிரியே இல்லை ஓடுற மாதிரி இருக்குது, எந்த டாக்டர் பார்க்கலாம் இது அப்படின்ற ஒரு இது கேட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இவங்களை பாருங்கள் அவங்கள பாருங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பார்ப்பாங்க. ஸோ இதையே நாங்கள் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி ப்ராப்பராக சயின்டிஃபிக்காக பண்ணணுன்றது தான் இதனுடைய நோக்கம் ஆக்சுவலாக. Subscribe to Walgan Television. Please subscribe Walgan Television.